ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். பீகார் சட்டப்பேரவையில் தனது பெரும்பான்மையை நிரூபித்திருக்கிறார் நிதிஷ்குமார். இதனால் முதலமைச்சராக அவர் தொடர்கிறார். பீகார் சட்டப்பேரவையில் ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சி வெளிநடப்பு செய்திருக்கிறது. நிதிஷ்குமார் தனது பெரும்பான்மையை நிரூபித்திருக்கிறார். நிதிஷ்குமார் அரசுக்கு சட்டசபையில் பெரும்பான்மை உள்ளது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நிதிஷ்குமாருக்கு ஆதரவாக 129 வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவோடு சட்டப்பேரவையில் நிதிஷ்குமார் பெரும்பான்மையை நிரூபித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, நிதிஷ்குமார் பெரும்பான்மையை நிரூபித்திருக்கிறார், கூடுதல் விவரங்கள் என்ன? நிதிஷ்குமாருக்கு 129 வாக்குகள் கிடைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பாரதிய ஜனதா கட்சி, ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் அதன் தோழமை கட்சிகள் அனைத்துமே இணைந்து 120-121 வாக்குகள் வரை கிட்டும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதைவிட அதிகமாகவே 125 வாக்குகள் கிட்டியிருக்கின்றன. எனவே தற்போது சபாநாயகர் பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டுள்ளது என அறிவித்த பிறகு யார் கூட்டணி மாறி வாக்களித்தது என்ற சர்ச்சை தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியை சேர்ந்த சில சட்டமன்ற உறுப்பினர்கள் நிதிஷ்குமாருக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் என ஐக்கிய ஜனதாதளம் கட்சியை சேர்ந்தவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். இதனால்தான் ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சி பீகார் சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்தது என சொல்லப்படுகிறது. மிகவும் சர்ச்சைக்குரிய வகையிலே ராஷ்டிரிய ஜனதாதளம் கூட்டணியை விட்டு வெளியேறி மீண்டும் பாரதிய ஜனதாவுடன் கைகோர்த்த நிதிஷ்குமார் தற்போது தனது பெரும்பான்மையை சட்டசபையில் நிரூபித்திருக்கிறார். ஆகவே அவரே முதலமைச்சராக தொடர்பார் என்பது தெளிவாகிவிட்டது. மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நேரத்திலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பீகார் மாநிலத்திலே இத்தகைய நிகழ்வு நடந்திருக்கிறது. எப்படியாவது பீகார் அரசுக்கு பெரும்பான்மை கிட்டாமல் தடுக்க வேண்டும் என இந்தியா கூட்டணி முயற்சி செய்தது. ஆனால் அந்த முயற்சி தற்போது தோல்வியடைந்திருக்கிறது. போகுவி தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.